உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் இப்போ நான் உச்சநீதிமன்ற அஇஅதிமுக வழக்கறிஞர் சார்பாக பேசுகிறேன். மூன்று முறை எங்களது புரட்சி தலைவியால் அடையாளம் கண்டு முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர் தான் எங்களது ஓ பன்னீர்செல்வம். மாட்டுக்கிருத்தி கிடையாது. அன்றைக்கு நினைத்திருந்த ஆனரபிள் ஆர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இவர் எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆக்கிக்கலாம் ஆக்கலை. அந்த ரேலியே இல்லை. இவர் வந்து சசிகலா அம்மையாரால் அடையாளம் காணப்பட்டு கூவாத்தூரில் முதலமைச்சராக அறிமுகம் செய்யப்பட்டு ஆக்கப்பட்டவர். இனியும் 5 வருடங்கள் அவர் வந்து முதலமைச்சராக இருந்துட்டார். போகிறோம், அடுத்த 5 வருடங்கள் எங்களது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கட்டும். அஇஅதிமுக 21 எங்கள் கட்சி ஆட்சி ஜெயித்து அதிகப்படியான இடங்களை நாங்கள் கைப்பற்றி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலைக்கு வருந்தால் ஓபிஎஸ் சிஎம்ஆர் இருக்கட்டும், நீங்கள் டெப்டி சிஎம்ஆர் போங்க 5 வருஷம். அதான் வந்து நியாயம் நேர்மை தர்மம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நாங்கள் 7ஆம் தேதி அறிவிப்போம் அப்படின்னா இதுவரைக்கும் பொறுத்திருந்தோம். அதாவது முதல் முதல்ல நான் அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணும்போது இன்றைக்கு இல்லை மிஸ்டர் பிஎஸ் பாண்டியன் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு. அப்புறம் தான் நாங்கள்லாம் இன்டர்வியூ கொடுத்து வரோம். இன்னைக்கு கூட மிஸ்டர் மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு பார்க்குறேன், முனுசாமி போயிருக்காரு. டெல்லியிலிருந்தே நாங்கள் அந்த இஷ்யூ ரைஸ் பண்ணுறோம். மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து ரைஸ் பண்ணுறோம். ஓபிஎஸ்க்கு என்ன தகுதி குறைவுன்றீங்க? அவருக்கும் அந்த தகுதி இருக்கு. அவருக்கும் தேசமும் தெய்வீகமும் இரு கண்டல் என்று சொன்ன ஹானரபிள் மிஸ்டர் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஆசி இருக்கு. அவர் ஒரு பெரும்பான்மையான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் தானே, குலத்தூர் தானே அவரும். அவருக்கும் அந்த தென் மாவட்டங்கள்ல அவருக்கும் இந்த பேக்ரவுண்ட் இருக்கு. இங்கே இருக்கிற மாதிரி குங்குமண்டலத்தில் இருக்கிற மாதிரி அல்ல, அல்ப சொல்பையே நம்ம ஓபிஎஸ் இடம் போட்டுற முடியாது. அதனால இந்த நிலையில வந்து 2வது ஒப்பீனியன் அப்படிங்கிறதே கிடையாது. 5 வருடங்கள் மிஸ்டர் இபிஎஸ் ஆட்சி செய்தாச்சு முதலமைச்சரா, எங்க ஓபிஎஸ் நீங்க டெப்டி சிஎம்மா வச்சிருந்தீங்க. அதே மாதிரி நாங்கள் 21ல நம்ம ஜெயிச்சு வந்தோம், நீங்க டெப்டி சிஎம்மா இருக்கு, எங்க ஓபிஎஸ் சிஎம்மா இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னு, தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் தான் 2021 வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நமது கட்சியின் சார்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அணியை நிச்சயமாக நம்ம வந்து ஆரம்பிச்சு தான் ஆகணும். இதுதான் நிலைமை. கோடிக்கணக்கான சப்போர்ட்டர்ஸை நம்ம சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் வீட்டு முன்னாடி நம்ம கொண்டு வந்து நிறுத்தி தான் ஆகணும். ஏடிஎம்கே நம்ம ஆஃபீஸ் முன்னாடி நிறுத்தி தான் ஆகணும். ஸோ ஓபிஎஸ் தான் அஇஅதிமுக முதல்வர் வேட்பாளர், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட் அப்படிங்கிறத நம்ம சாலிடாரிட்டியை நம்ம காட்டணும். ஜல்லிக்கட்டுக்கு புரட்சி பண்ண மாதிரி மெரினாவில் இந்த லாக்டவுன் விஷயம் இருந்தால் கூட பர்மிஷனோடு நம்ம கூட வேண்டிதான். சமூக இடைவெளி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அங்கே கூட ஓபிஎஸ் வீட்டுக்கு மாதிரி நம்ம கூடியிருப்போம், ஏடிஎம்கே ஆஃபீஸ் முன்னாடி நம்ம கூடியிருப்போம். ஸோ எந்த நிலையிலையும் நாம் ஓபிஎஸ்ஸை விட்டு கொடுக்க முடியாது. அடுத்த 2021 ஏஐடிஎம்கே சீஃப் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட் யார் அப்படின்னா, துணை முதல்வர் புரட்சி தலைவி அம்மா டாக்டர் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு 3 முறை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்த ஓபிஎஸ் தான் அடுத்த முதல்வர் கேண்டிடேட். அதில் சந்தேகமே கிடையாது. Chief Ministerial Candidate to AADMK during 2021 election is O. Panneerselvam mattume, no doubt at all.